பிரைஸ்லார். மீண்டும் உங்களது சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு பணி ஒன்போடு வரவேற்கிறோம். இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களுடைய அனுபவ சாட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அநேக நன்மைகளை பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்படி கால்குலேட் பண்ணிட்டு அந்த 5 ரூபா வந்துச்சுன்னா 20 நாள் ஷூட்டிங் பண்ணிடலான்னு நான் போறேன். அப்ப அந்த அவரை போய் மீட் பண்ணோன்னு அவர் கூலாக சொல்றாரு, பிரபு எங்க ஃபேமிலியில போய் சினிமானா வேணான்றாங்க. எனக்கு அப்படியே யோசிக்கிறேன், இல்லை சார் உங்களை நம்பி நான் சொல்லிட்டேன் சார், சைன் பண்ணிட்டேன், யூனிட் 21ஆம் தேதி வராங்க சார் ஷூட்டிங்க்குன்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க பிரபு, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கட் பண்ணுறாரு. அப்படியே அந்த செஷனே கட் பண்ணுறாரு. நான் அப்படியே யோசித்தேன், வெளியே வந்தேன், என் பார்ட்னர்கிட்ட சொன்னேன், நீ உட்கார் அப்படின்னு. ஏடா சொல்கிற, அவர் இல்லைன்றாரு, நீ உட்காரு அவர் தருவார். ஸோ இதுதான் ஒரு தகப்பனா ஒரு மகனாக நான் ஒரு அவர் கூட நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவருக்கு உண்மையாக கொஞ்சத்தில் நம்ம இருக்கிறப்ப நம்மளை உயர்த்துறார் அவர். என்னை புழுதியிலேருந்து எடுத்து இன்னைக்கு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஆண்டவரே, நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ரஜினி சார் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கை கொடுத்துட்டு போயிருப்பார். என்னடா சொல்ல போகிறார்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அவர் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி பார்த்துட்டு கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோட நான் போகிறேன்னா. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அப்படியே கீழே போய் அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி எங்கேயோ கடந்தேன். 3 தோல்விகள், 7 ரூபா கூட இல்லை என் லைஃப்பில் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க. ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி என் குடும்பத்தோடு நிற்கிறப்ப நான் உங்களை கரம் பிடிச்சி நடக்க ஆரம்பித்தேன். என்னை புழுதியிலேருந்து எடுத்து இன்றைக்கி ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஆண்டவரே, நன்றி சொன்ன ஆண்டவர். அது நான் என்றைக்கு நான் குழிக்குள்ளே போகிற வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த பாடுகள் என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வெற்றி, அதோட வசூல் சாதனை, அதுக்கப்புறம் 2011 முதல் புக்கு வாங்கி பரட்டி பார்க்குறேன் ஆனந்த விகடனில். ஃபஸ்ட்டு பேஜில் என்னோடய ஃபோட்டோ போட்டு அந்த வருடத்துக்கான சிறந்த இயக்குனராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக திரைப்பட விழா, 124 நாடுகள் பங்கேற்ற அந்த 8th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில், அதில் என்னை பெஸ்ட் டைரக்டராக செலக்ட் பண்ணுறாங்க. துபாய் டிஃப் ஃபெஸ்டிவலுக்கு பங்கெடுத்துக்கிச்சு. நார்வே ஃபெஸ்டிவலில் நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு. ஆண்டவர் அடுத்து அவருடைய எப்படி அந்த அவருடைய அன்பு என்னால் வந்து நான் நன்றி சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இன்னொரு விஷயம், இவ்வளோ சூழலில் நவம்பர் 4 அந்த படம் ரிலீஸ் மைனா, டிசம்பர் 10-12 வந்து அப்போ கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன் சினிமி ஃபெலோஷிப்பில். நான் இந்த விஷயத்துக்கு நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த ஒரு ஹிட்டுக்கு இத்தனை வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு போல என் சிந்தனை. ஆண்டவரோட வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் உடனே. டெய்லி ரிகர்சல் அது இதெல்லாம் முடிச்சுட்டு 13ஆம் தேதி எனக்கு துபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு. எனக்கு நைட்டு 12 மணிக்கு இங்கே ப்ரோக்ராம் காமராஜர் அரங்கத்தில் முடிச்சுட்டு அப்படியே 1 மணிக்கு போயிட்டு வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு ஏர்போர்ட் ஓடுறேன். எனக்கு தெரியல என்ன டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு கூட. நான் போயிட்டு போய் எக்கனாமிக்கில் வளையிறேன், அவங்க இல்லைன்றாங்க இப்படின்றாங்க. பார்த்தா எக்ஸிக்யூட்டிவில் எனக்கு டிக்கெட் போட்டிருந்துருக்காங்க. போகிறேன் அப்படி ஒரு தனி கேபின்னு நான் அப்படியே ஆண்டவருக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆகிறேன் மைனாவோட ஹிட்டில். ஏன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் ஆண்டவர் செஞ்சார் எனக்கு வந்து. நம்ம அப்போ தான் யோசித்தேன், அவருக்கு நம்ம வந்து அவரோட வேலையை நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய வேலையை அவர் பார்த்துப்பார். சும்மா நம்ம வேலையை செய்கிறதுக்கு துணைக்கு மட்டும் அவரை கூப்பிட்டு இருந்தோம்னா அவர் வரவே மாட்டார். முதல்ல அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுறதுக்கு வேலை செஞ்சோம்னா நம்மளுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுவார். இந்த சினி ஃபெலோஷிப் எப்படி உருவாச்சு? இது 2005 வந்து மோன்சி பிரதர் வந்து எங்களெல்லாம் அழைச்சி பேசுகிறார். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு ஒரு விஷன் கொடுத்து இந்த சினிமா மக்களுக்கும் ஒரு கூடுகை நடத்தணும்னு அதை ஆரம்பிச்சது. நாங்கள் ஆரம்பித்தப்போ 140 பேர் தான், இந்த லைட் மேன்ஸு, டான்சர்ஸு, ஃபைட்டர்ஸ் இப்படி வந்தவங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் ஆண்டவரோட கிருபையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ ஆண்டவரோட கிருபை தான், அவரோட கிருபை இருக்கிறதுனால இத்தனை 9 வருடமும் அது நடக்குது. சினி ஃபெல்லோஷிப் மூலமாக நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்போ வருகிறாங்க. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் மட்டும் சொல்ல முடியுமா? இல்லை, நிறைய டெஸ்டிமோனிஸ் வருது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த போதை லகரி விஷயங்கள்லேருந்து வெளியே வராங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரேயர்ஸ் ரெகுலராக வந்ததுனால அவங்களுடைய வறுமை, தரித்திரங்கள்லேருந்து விடுதலை, அவங்க லைஃப்பில் பில்லி சூன்ய கட்டுகள்லேருந்து விடுதலை, இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது நம்மளால். அவங்க ஏன்னா எல்லாருமே நம்மை சார்ந்தவர்கள், நம்ம நண்பர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய டெஸ்டிமோனி நேரடியாக நான் கேட்க முடியுது. நிறைய பேருக்கு நிறைய பெரிய நோய்கள்லேருந்துலாம் அந்த விடுதலை,
ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு குவஸ்டின், கிறிஸ்தவம் திரைப்படமும் எப்படி மக்கள் இதை பார்க்குறாங்க? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து திரைப்படத்தை எதிரியாக பார்க்குற அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த திரைப்படத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய ஆவல், இதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க இன்னைக்கு? இல்லை, முதல்ல அந்த மாதிரி நினைக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். என்னென்னா இவன் பாவி, அவன் பாவி, சினிமாவில் இருக்கிறவங்க பாவி அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அது எஸ்பெஷலி கிறிஸ்தவர்கள் தான் அப்படி நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் வந்து இவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நரகத்துக்கு போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். அப்படி நினைக்கவே கூடாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேசித்தன முகாந்திரத்துக்காக ஒரு பெண்ணை கல் எறிந்து கொள்ளணும்னு யூத வழக்கப்படி ஒரு பெண்ணை துரத்திட்டு வராங்க. அவங்க வந்து இயேசப்பா முன்னாடி விழுறாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் அந்த கூட்டத்தை பார்த்து, உங்களில் முதல்ல பாவம் செய்யாதவன் வந்து முதல் கல் எடுத்து அந்த பெண்ணு மேலே எறிங்கன்னார். எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்வு வந்து கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அந்த மகள், அந்த பெண் வந்து அழுகிறா, திருப்பியும் ஆண்டவர் முன்னாடி அழுகிறப்ப மகளேன்னு தான் சொன்னார், மகளே போ இனி பாவம் செய்யாதேன்னார். ஸோ ஒரு அண்ட சராசரங்களையும் படைத்த பிதாவின் மகன் என் இனிய இயேசு வந்து அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அவரே இப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம அடுத்தவங்களை பார்த்து விரல் நீட்டிடக்கூடாது. இவன் பாவி, அவன் அப்படி, இவன் உருப்பட மாட்டான், இங்கெல்லாம் ஐயோயோ, நீங்கள் யார்? இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற லெவலுக்கு ஆகிடுச்சிங்க. சினி ஃபெலோஷிப்பில் வாரத்தில் 3 வாரம் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்காக. ஸோ அதனால் அப்படி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை முதல்ல மாற்றணும். இப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் சினிமாக்குள்ளே இருக்கிறேன்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை வச்சுருக்கார், ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்கார். நான் இன்னும் படிப்படியாக என்னை வளர்த்துக்கிறேன். என்னுடைய திரைப்படங்கள் நான் நீங்கள் கேட்ட மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்ற மாதிரி மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னு தான். மைனாவுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃபை வேறு. ஆனால் மைனா திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக எந்த வித ஆபாச காட்சிகளையும் புகுத்தக்கூடாது. என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு? இல்லை, அதான் இந்த மாதிரி ஒரு ஒரு டெலிபரேட்டாக வந்து ஒரு ஒரு கவர்ச்சி காட்டி ஒரு சாங் பண்ணும், ஒரு இது பண்ணும், இவங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம அப்படிலாம் வந்து ஒரு வன்முறையை தூண்டணும், ஒரு ஆக்ரோஷத்தில் வந்து என்னுடைய காட்சி அமைப்பை நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் நான் நினைக்கல. ஒரு மிரட்டி கத்தியை காட்டி இப்போ நீ என்னை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டு போயிடுவேன் இப்படிலாம் சொல்லாமல் ரொம்ப நேர்மையாக பார்த்தீங்கன்னா மைனாவில் அவன் ஒரு கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி அந்த பணத்தை கொண்டு வந்து தன் காதலிக்கு ஒரு துணி வாங்கி கொடுப்பான். அது அன்னைக்கெல்லாம் சிரிச்சாங்கன்னா அப்படியே ஒரு சீன்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஹானஸ்ட்டாக ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்து அதை செய்கிறப்போ அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அன்னைக்கு அந்த படம் பண்ண கலெக்ஷன், ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன், அது இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். இந்த தொகையை வச்சு அந்த திரைப்படம் செஞ்சு அது இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா அதுக்குள்ளே இருந்த ஒரு ஹானஸ்டி, அவ்வளோ உழைப்பு, அந்த உழைப்பு ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ கொஞ்சம் கசக்கணும், கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி எது இதெல்லாம் வந்து திணித்து நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை இது இப்படி தான் போகணும். அதே தான் கும்கி. அது எந்த அளவுக்கு வந்து அது நேர்மையாக அதுக்குள்ளே வந்து ஆபாசம் இல்லாமல் ஒரு ஒரு ஃபேமிலியாக இன்றைக்கி பிரபு சாலமன் படம்னா குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படின்ற பேர் வந்துருச்சு. அதுக்கு நான் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சும்மா இல்லை, படத்தோட பிகினிங்கில் வந்து தேங்க்யூ ஜீசஸ்ன்னு போடுறேன்னா அந்த பேருக்கான ஒரு மரியாதையை என் திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பயம் இருக்குது எனக்கு, நான் அப்படி எடுத்துட முடியாது, தப்பு தப்பாலாம் நான் கட்டிட முடியாது. ஆமாம். ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக எனக்கு இந்த இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அதே சமயம் என்னுடைய ஆடியன்ஸை எல்லாருமே நான் என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் பார்க்குறேன். அந்த பார்வையில் நான் படம் எடுக்கிறப்ப தான் என்னோடய படைப்பு அந்த மாதிரி வருது. நான் அவங்கள வேற மாதிரி நினச்சேன்னா அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வை தூண்டி விடுற மாதிரி, வேற மாதிரி ஆபாச சிந்தனை உண்டாக்குற மாதிரி நினச்சிருந்தேன்னா அவங்கள என் சகோதர சகோதரனா நினைக்கவே முடியாது என்னால். இப்போ எப்படி என் வீட்டில் என் படத்தை வந்து முகம் சுளிக்காமல் பார்க்கணும்னு நான் நினைக்கிறப்ப தான் எல்லாரையும் நான் அப்படி பார்க்க வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு வேலையை நான் கரெக்டாக செய்கிறதுக்கு உண்மையிலுமே அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். எனக்கு அப்படி ஒரு ஞானத்தை அவர் கொடுத்துருக்காரு. இன்னிய சூழலில் அதெல்லாம் கலக்காமல் ஒரு ஜிமிக் இல்லாமல் அந்த ஜிகினா இல்லாமல் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரன்னிங் ஃபிலிம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணுன்றதே வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ் தான். அடுத்து திரைப்படத்துறை வந்து ஃப்யூச்சரில் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி திரைப்படத்துறை என்பது பல விதங்களாக வேறு வேறு விதங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு ஃபாலோ பண்ணும்போது ஓல்ட்
அந்த டீமும் எப்படி இருக்கணும்? எனக்கு என்னென்னா, இது நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக என்னோட விஷன் இது. ஐ ஷுட் பி எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஒழிய நான் வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் இப்படி ஃபில்ம் மேக்கிங் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாருமே என்னோடய பிரதர்ஸ் தான். ஸோ ஷியோர்லி, ஆனால் எல்லாருக்குள்ளுமே வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது, எல்லாருக்குமே இது இப்படி பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஒரு சில நிர்பந்தங்கள் தான் அவங்கள வந்து, ஒரு வியாபார நிர்பந்தம், இப்படி எடுத்தால் சில விஷயங்கள் வந்து விற்க முடியாது, இப்படி தான் விற்கும் அப்படின்ற நிர்பந்தங்கள் தான் அவங்கள மாற்றுதே ஒழிய, தே ஆர் ஆல் எக்ஸலண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் என் கூட இருக்கிறவங்கெல்லாம். ஸோ நிச்சயமாக வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மாறிட்டு தான் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி நல்ல திரைப்படங்கள் வருது. நம்ம கையில் தான் ரிமோட் இருக்குது. நான் தான் எல்லாருக்குமே சொல்லுவேன், உங்களுக்கு விருப்பம்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இது தப்புன்னு தெரியுது, ஒரு போஸ்டரை பார்க்குறப்ப தெரியுது, ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்ப தெரியுதுன்னா போகாதீங்க, அவ்வளோதான். உங்கள் விருப்பம் அது, உங்கள் கையில் அது ரிமோட் இருக்குது. பிடிச்சா டிக்கெட் வாங்கிட்டு பாருங்கள். நன்மை தீமையும் உங்கள் கையில். ஆமாம், ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மாரல் எத்திக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம் அது. நான் எந்த விதத்துலையுமே இன்றைக்கி, ஏன்னா வெளியில் சமூகம் அப்படி சீரழிஞ்சு கிடக்குது. வெளியில் நீங்கள் பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா, வன்மமும் உறும் அசிங்கங்களும் அழுக்குகளும் கற்பழிப்பும் அவ்வளோ பெரிய கொள்ளையும் கொடுமையும் லஞ்சம் லாவணியமாக தான் இருக்குது வெளியில். ஸோ மீண்டும் என்னுடைய திரைப்படம் அதையே எடுத்து நான் வந்து பேக் பண்ணி காட்டி திருப்பியும் அதை நான் வந்து உறுதிப்படுத்த நான் விரும்பலை. அட்லீஸ்ட் என் படம் ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு அழகியலோட, அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு காதலோட, எந்த வன்மமும் இல்லாமல் உறவுகளை அழகாக சொல்கிறது, ஒரு அழகான இடத்த காட்டுறது, ஒரு மனோரமியம். என் படத்தை பார்த்துட்டு அப்படி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கும்கியெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து, சார் ஏதோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஃபேமிலியோட, இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை காட்டியிருக்கீங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு அப்படி ஒரு பாத் கிடச்சிருக்கு, நான் அதில் நடக்கிறேன். உங்களுடைய கோல், உங்களுடைய எய்ம் அப்படின்னா என்ன? இல்லை, எனக்கு வந்து கோல் எய்ம் என்ன, சுவிசேஷத்தை சொல்லணும் நம்ம. அதுதான் ஒவ்வொருடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வேலையும் அதுதான். அதுதான் வந்து ஜீசஸ் போங்க உலகம் பூரா போய் அதை சொல்லுங்கன்றிருக்காரு. அதை சொல்கிறதுக்கு என்னோடய மீடியாவை நான் ஒரு டூலாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் இன்னும் மெல்ல இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல வசனங்களை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மீடியாவுக்குள்ளே எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாள் ஒரு பேஷன் வந்து செயின்ட் பால், நம்ம பவுல் அடிகளாரை பற்றி ஒரு திரைப்படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கான ப்ரேயர்ஸும் நான் வச்சுருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஊழியம் அப்படின்றத வந்து பவுல்கிட்ட வந்து எல்லோரும் கற்றுக்கணும். சும்மா வந்து நம்ம வந்து ஒரு சபையை கட்டிக்கிட்டு 10 பேரை வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுறது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஊழியமாக தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொன்னது, உங்கள்கிட்ட அடுத்த மாற்று துணியை கூட நீ எடுத்துகிட்டு போவாதன்னு தான் சொல்லியிருக்கார். புறப்பட்டு போங்கள்னார், இங்கே இருங்கள்னு சொல்ல, புறப்பட்டு போங்கள்னு தான் சொல்லியிருக்கார். அதனால் அவர் நடந்த பாதைகள் ஒரு ஊழியம்னா, எனக்கு தெரிஞ்சு என் சினிமா மொழியில் சொல்லணும்னா, இஸ் த லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு பவுல் தான் வந்து ஒரு கடைசி ஆக்ஷன் ஹீரோ. அவரை பற்றிய ஒரு திரைப்படம் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அதற்கான சூழல், அதற்கான தயாரிப்பாளர்களை வந்து கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக செய்வேன். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேலில் பண்ணுன்றேன், ஒரு இங்கிலீஷ் ஃபில்ம் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. வேறு எந்த மாதிரி விதங்களா இப்போது பவுல் பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆண்டவருக்காக இந்த உங்களுடைய மூவியில் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து சன் ஆஃப் காட் வந்து லாஸ்ட்டாக வந்தது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஆண்டவருக்காக ஃபிலிம் வந்து கொஞ்சம் நல்லா டெக்னாலஜியாக எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதில் ஏதாவது உங்களுடைய பிளான் இருக்கா? சரி, நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கான சூழல் அமையணும், அது ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் வரணும், நம்ம என்ன வேணால் நினைக்கலாம். அதற்கான சூழல், அதற்கான ஆட்களை அவர் சேர்க்கும்போது நான் நிச்சயமாக அதுக்குள்ளே இருப்பேன். நான் ஐ ஆம் ஓப்பன் அந்த விஷயத்தில் வந்து. அப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் டிசைன்டாக வருது அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து 24/7 ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஆண்டவருக்கு தெரியும், நம்மோட முயற்சியில் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை பண்ணி கொடுக்கணுன்றத. அப்போ அவர் கட்டளை கொடுக்குறப்ப நம்ம போய் அந்த வேலையை செய்வோம். இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு வரணும்னு சொல்லி நிறையா யங்ஸ்டர்ஸ், ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட இன்னைக்கு விஸ்காம் படிச்சுட்டு இந்த இதுலையாவது நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம்னு சொல்லி, அவங்க என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எந்த நோக்கத்தோடு உள்ள நுழையணும், அவங்க எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும், உங்களுடைய அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லி? அட்வைஸ் கிடையாது, நானும் ஒரு லேர்னர் தான். ஐ ஆம் நாட் ஃபுல்ஃபில்டு. எனக்கு என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி இதுக்குள்ளே ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கணும்.
அதுவும் எஸ்பெஷலி வென் யூ ஆர் எ கிறிஸ்டியன், வென் யூ ஆர் அ மேன் ஆஃப் கிரைஸ்ட், ரொம்ப 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 பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகளும் கவனிக்கப்படும். ஸோ ஒரு சபையில் ஆகட்டும், ஒரு செட்டில் ஆகட்டும், நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்மளுடைய திரைப்படங்கள், நம்மளுடைய படைப்போட பிரதிபலிப்பு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு நேர்மை இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு ஹானஸ்டி இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் பத்து பேரோடு சேர்ந்து வேறு மாதிரி ஒரு திரைக்கதையோ வேறு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸையோ வேறு மாதிரி சமூகத்தை வந்து திரும்பவும் வேறு தவறான பாதைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது, அது மாதிரி இந்த இந்த இடத்துக்குள்ளே அந்த ஒரு ஒரு சேலஞ்சு நம்ம மைண்டில் இருக்கணும். அதை ஆண்டவர் துணை செய்வார். நம்ம ஆண்டவரோடு இறங்கி, அப்பா நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், இப்படி ஒரு திரைக்கதையை நான் பண்ணணும், எப்படி நான் பண்ணணும், எப்படி ஆட்களோடு நான் இணையணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒரு ஜபம் ஒரு ப்ரேயரோடு நீங்கள் அதை நடத்துகிறப்போ யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களை அவர் நடத்துவார். தன்னிச்சையாக நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு நம்மளே வந்து ஒரு டிசைட் பண்ணி இப்படி போகலாம் அப்படி போகலான்னா அது எனக்கு தெரிஞ்சு அது எப்படி வரும்னு தெரியல. ஸோ ஹியர் ஆல்சோ வரக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கீப் இன் ப்ரேயர்ஸ், ப்ரேயரில் வச்சு அதை செஞ்சு பாருங்கள். சித்தம் இருந்தால் இது நடக்கும், இல்லைன்னா அவர் ஒரு வழியை காட்டுவார். அவ்வளோதான். இன்றைக்கி நான் நிறைய பேர் எனக்கு சார் நீங்கள் இருக்கிறனால நாங்கள் வரோம் நாங்கள் அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். நான் சொன்னேன், தம்பி நான் சினிமாக்குள்ள ஒரு பாவியாக சினிமாக்குள்ளே அப்படியெல்லாம் இருக்கிறப்ப தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு என்னை சினிமாக்குள்ளே வச்சுருக்கார். அவருடைய பணி, அவருடைய வேலையை நான் சந்திக்கிற நபர்கள்ட்ட ஒரு சுவிசேஷம் கொடுக்குறதோ, நல்ல விஷயம் எடுத்து சொல்கிறதோ, அவங்களுக்காக அவங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் நான் வந்து ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு இந்த பைபிளை நான் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு, அவ்வளோதான ஒழிய. நீ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காத, நமக்கு வந்து அப்படி இருக்கார் இப்படி அப்படி கிடையாது. நான் ஆண்டவரோட வேலைக்கு நான் ஆண்ட அவரோட வேலைக்காரன், அவ்வளோதான். ஐ எம் சர்வன்ட், ஐ எம் சர்வன்ட் டு காட். என்ன அதனால் இதையும் ப்ரொஃபஷனலையும் போட்டு குழப்பிக்காத. நிறைய பேர் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு வராங்க, நம்மளும் போய் அப்படி இப்படி கிடையாது. என் பணி வேற எங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க? அது ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் இல்லை? இப்போ என்னோடய ரிங்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்னோடய படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆகும். ஆனால் என்னோடய ரிங்டோன் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயேசுவின் தான் இருக்கும். எனக்கு எனக்கு அவ்வளோதான், நான் அதான் சொல்ல முடியும், எவ்ரி திங் இஸ் கிரைஸ்ட், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இதை நோக்கின்றது தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை, நம்மளுடைய சோல் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சோ அதே மாதிரி அடுத்த சோலும் காப்பாற்றப்படணும். என்னுடைய அவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரன். நான் சும்மா நான் நல்லா இருக்கணும், நான் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்காம, நான் அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வந்து ஒரு ஒரு மோட்டோவாக கற்றுக்கிட்டு வரேன். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் அதர்ஸ், ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் தெம். அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். என்னோட கூட இருக்கிற இண்டஸ்ட்ரிக்காக இன்றைக்கி இந்த சாந்தி நிலையம்னு ஒரு இடம் வச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாருமே கூடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 29 கிராஃப்ட்டுக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கஷ்டத்தில் இருந்துருக்கூட எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போ எங்களோட மோட்டோம் எல்லாம் அதை நோக்கி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஒரு வேலை இருக்குது. இது வந்து சினிமான்றது எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். என்னோடய சாப்பாட்டுக்கும் என்னோடய தேவைகளுக்கும் இது வந்து கூலி கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய முதல் கட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் த சோல். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து உண்மையாகவே தொடப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொன்ன மாதிரி தான், ஐ நோ ஜீசஸ்ன்னு சொல்கிறத விட, ஆர் யூ லிவிங் வித் ஜீசஸ், ட்ரை டு லிவ் வித் ஜீசஸ், அவ்வளோதான். இன்றைக்கி காலம் கடைசி காலமாக இருக்குது. ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் எல்லாமே வித் கீப் இன் ப்ரேயர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சஸ் மூவ் வித் ப்ரேயர். அப்படி செஞ்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னொன்று, பயம். பயம்ன்றது அவர் ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி நினைக்காதீங்க. பயம் என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு, அவருடைய கட்டளைகளுக்கு அதையெல்லாம் நம்ம உள்ளார எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கிறப்ப அவர் நம்மளை உயர்த்துவார். அதுதான் அவர் விருப்பமும் கூட. ஸோ ஃபாலோ ஜீசஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் கூட உங்களுடைய அனுபவத்தை எங்களோட கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரபு சாலமன் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பல நன்மைகளை, பல கிரியைகளை நம்ம பார்த்தோம். எப்படி எளிமையான ஒரு வாழ்க்கையில், எப்படி கஷ்டமான பாதையில், யோபுவின் சூழ்நிலை கூட அவங்கள ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக அவருடைய ஒரே ஒரு காரியம், அவங்க செய்த ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம், எனக்கு கூட ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை முன்னிறுத்துங்க, அவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அவர் உங்களுக்காக 10 ஸ்டெப்பை எடுத்து வைக்க அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இயேசு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அவரை விசுவாசத்தோடு அவரை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி படிகளை எப்படி ஆண்டவர் அவர்களை வெற்றி பாதையில் கொண்டு போனாரோ, உங்களையும் நிச்சயமாக வெற்றி பாதையில் நடத்துவார். மற்றொரு சிறப்பு நபரோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.